பயணிக்கங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு கிராமத்துல ஒரு ரெண்டு ஃபேமிலி இருந்துச்சாம், பக்கத்து பக்கத்து வீடு. அதுல ஒருத்தங்க பணக்காரங்க, அவங்க பேரு ஜீவா, இன்னொருத்தங்க பேரு ராணி. இந்த ராணி வந்து கொஞ்சம் ஏழையா. இந்த ராணிக்கு வந்து ரொம்ப ஆசையா, நம்மளுக்கு வந்து ரொம்ப விலை மதிக்காத ஒரு நல்ல நெக்லஸ் வேணும், நல்ல செயின் வேணும், ரொம்ப இந்த ஜுவல்லரிஸ் மேலாம் ரொம்ப ஆசையா. இந்த ராணி கிட்ட வந்து ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடைக்காதான். இந்த ஜீவாட்ட நிறைய வச்சிருந்தாங்களா, அதோட இந்த ஜீவா வந்து ரொம்ப நல்லவங்களாம். அப்ப வந்து ஒரு தடவை இந்த ஜீவா வந்து ஒரு நல்ல அழகான வயலோன் நெக்லஸ், டைமண்ட் நெக்லஸ் போட்டிருக்கிறத இந்த ராணி பார்த்தாங்களாம். பார்த்துட்டு, ஆஹா, நம்மளுக்கும் இந்த மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு அவங்க போய் கேட்டாங்க, எனக்கு இப்போ ஒரு கல்யாணம் வரப்போகுது, என் தம்பியோட கல்யாணம், அதுக்கு நான் இந்த நெக்லஸை மட்டும் எடுத்துட்டு போட்டா நான் ஊருக்கு போயிட்டு அதை போட்டுட்டு நான் அவங்களுக்கு பத்திரமா தந்துருவேன் அப்படின்னோட இவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால சரி நீங்க வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு நீங்க எனக்கு பத்திரமா கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களாம். இவங்க வந்து ஊருக்கு போனாங்களா, அவங்க கல்யாணம் நல்லா நடந்துச்சா. அப்ப வந்து திடீர்னு அவங்க கழுத்தை தொட்டு பார்க்கும்போது அவங்க வந்து அந்த டைமண்ட்ல சில்லியா உடனே ரொம்ப பயந்தாங்க. ஐயோ, நம்ம எப்படி அந்த ஜீவா கிட்ட போய் இதை சொல்றது, அவ ரொம்ப திட்டுவாளே, இது ரொம்ப அவ எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினான்னு கூட நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த நைட்டோட நைட்டா போய் அவங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு வைர நெக்லஸ் வாங்கி அதை வந்து 3 வருஷத்துக்கு பிறகு அதை கொண்டு போய், சாரி நான் நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொன்னாங்க. சொன்னோடனே இந்த ஜீவா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்து உன்கிட்ட கொடுத்தது வந்து வைர நெக்லஸே கிடையாது, அது வந்து கௌரிங் நெக்லஸ் அப்படின்னு உடனே இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஐயோ, இதுக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு ரொம்ப ஷாக் பட்டாங்களாம். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எதையுமே தெரியாம அதை செய்யக்கூடாது, எதையுமே ஒழுங்கா புரிஞ்சிட்டு அப்புறம் நம்ம செய்யணும்.